சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னபவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கிரணாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து போராடிட்டு இருக்கிறது, நம்ம லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் உறுதுணையாக இருந்தால் நல்லாயிருக்கும். சார் சார், என் லைஃப்பில் நான் மட்டும்தான் போராடின்னு இருக்கேன், ஏன் போராடுறேன்னு எனக்கே தெரில சார். எனக்காக சம்பாதிக்க ஆரம்பித்தேன், அம்மா அப்பாவுக்காக சம்பாதிக்க ஆரம்பித்தேன், மனைவிக்காக சம்பாதிக்க ஆரம்பித்தேன், குழந்தைக்காக சம்பாத ஆரம்பித்தேன். கடைசியில் பார்த்துட்டேன்னா சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சுட்டுருக்கேன், செலவும் போயிட்டே தான் இருக்குது. பெரிய ஒரு பெரிய மாற்றம்லாம் தெரில. நான் ஓடி வந்த பாதையில் திரும்பி பார்த்தா பாதை பெருசாக இருக்குது, ஆனால் அதுக்கு உண்டான லிக்விட் கேஷோ ஒரு பெரிய விஷயங்களோ கிடையாது. திறமை இருக்குது சார், ஆனால் பலன்கள் கம்மியாக இருக்குது. ஆனால் முந்திக்கு இப்போ நான் எவ்வளவோ தேவலை அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது வரா. அப்படி ஜாதகம் பார்க்கும்போது அதிர்ஷ்டம்னு ஒரு கிரகம் உங்களுக்கு இருக்க தானே செய்யும். அந்த அதிர்ஷ்ட கிரகத்தை பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கமா ஜெயிக்க மாட்டோமா? கண்டிப்பாக ஜெயிப்போம். அந்த மாதிரி ரகசியங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம நிச்சயமாக தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் வைதிக வாஸ்து போன்ற விஷயங்கள் ரொம்ப அழகாக பார்த்து சொல்கிறா. இதை நீங்களும் தெரிந்து புரிந்து எருக்கம் பிள்ளையார் தடைகளை போக்கக்கூடியவர். அதே போன்று குபேர லக்ஷ்மி விக்கிரகம் செல்வத்தை அதிகரிக்கக்கூடியவர். உச்சைஸ்ரவாஸ் படம் ஓடாத விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு உத்வேகம் வந்துடும். யானைக்கண் படம் திருஷ்டிகளை போக்கக்கூடியது. பைரவர் படம் திருஷ்டிகளை அறவே போகக்கூடியது. சாலகிராமம் மாலை ஜபத்துக்கு ரொம்ப சிறப்பு. கோயிலில் இருக்கிறவா இன்னும் அதை போட்டுக்கிறது இன்னும் மகத்துவத்தை கொடுக்கும். ரோஸ் குவாட்ஸ் குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கொண்டு வரும். ஓப்பல் லைஃப்பில் ஒரு பெரிய புதுமை, பெரிய தடைகள் போக்கி நல்லது கொடுக்கும். மூன்ஸ்டோன் மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் தீரும். அஞ்சு முக ருத்ராட்சம் எல்லாரும் போடலாம், தெய்வீக பக்தி நிறைந்தது. ஆறு முகம் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறது. சந்திர முகம்னு சொல்லுவோம், சூரிய சந்திர பிரேகங்கள் மாதிரி இருக்கக்கூடிய இது நான் நிகழ்ச்சியில் போட்டிருக்கும்போது இங்கே பார்த்துருப்பேன். ரொம்ப சிறப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான ருத்ராட்சம். ஸ்படிக மாலை உடம்புக்கு குளிர்ச்சி, சுக்கரனை பலப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீயந்திரம் பல ரகசியங்கள் அதில் இருக்குது. இந்த வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது மகாலட்சுமியினுடைய பூர்ணமான திவ்ய கடாட்சங்கள் அதில் கிடச்சி விடுறது. இப்படி பல்வேறு விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வச்சுட்டுருக்கோம். நவக்கிரக தீபம் லக்ஷ்மி தீபம், லக்ஷ்மியினுடைய இந்த குபேர காயின் ரொம்பவுமே சிறப்பு. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி எக்கச்சக்கமான பேர் பயனடைஞ்சு நம்ம ஆஃபீஸில் வந்து அதை வாங்கிக்கிறா. சார் ரொம்ப நன்னாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். இதே போன்ற அஸ்ட்ராலஜி டீமும் பிரசன்னம் பார்க்கக்கூடிய டீமும் ரொம்ப அழகாக உங்களுக்குன்னே பிரத்யேகமாக மகேஷ் ஐயர் ஆஃபீஸ்னால் எல்லாமே இருக்கிற மாதிரி நாடி ஜோதிட முறை வாஸ்து இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்காது. ஆனால் உங்கள் அப்பாயின்மெண்ட் தான் சார் கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்த வாழ்க்கையை நம்ம அப்படி தான் கொடுக்குறோம். டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படி தான் கொடுக்குறோம். அதனால் பொறுத்து இருந்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 21/5/2023 சோபக்கிருத வருடம் வைகாசி மாதம் 7ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. காலை 9:29 வரை பின்பு மிருகசீர்ஷம். இன்றைய திதி இன்று இரவு 10:35 வரை த்விதியை பின்பு திருதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி துளாராசி நல்ல நேரம். காலை 7:30 முதல் 8:30 வரை ராகு காலம். மாலை 4:30 முதல் 6 வரை யமகண்டம். மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த தினம். சூரிய கிரியை பண்ணுறது ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம். சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண எந்த காரியமுமே ஜெயமாக இருக்கும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லும்போது கிருத்திகை, அதே போன்று உத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பு. சிம்ம ராசிக்கு ரொம்பவுமே வலு கூடின நாளாக இன்றைய தினம் உண்டு. ஞாயிறுக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. அதனால் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாழ்க்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டு இருக்கோம்னா நடக்கலைங்கிற பேச்சில் கண்டிப்பாக நடக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறது,
கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும் சார், லைஃப்பில் இப்படியே இருக்கப்படாதுன்னு சொல்லி சேர்த்துறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். தாயாரை பற்றி நினைக்கிறது, படிப்பு மேல் படிப்பை பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தோணும். தாயார் வழி சொந்தங்களில் யாருக்கேனும் ஆரோக்கிய குறைபாடுகள்னு காதில் கேட்கும்போது கொஞ்சம் வருத்தப்படுவேன், என்னடா இப்படி ஆகிடுத்தே அப்படின்னு சொல்லுவேன். இந்த காலில் புண்ணு, அதே மாதிரி கையில் அடிபட்டது, இது என்னமோ வலி என்னமோ அப்படியே இருந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஒரு பொருளை எங்கேயாவது மறந்துவிட்டோம்னா ஞாபகப்படுத்தி கரெக்டாக எடுத்து சொல்லி விடுவேன். அதே சமயத்தில் ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோலாம் கிடைக்கும்போது இதெல்லாம் ஒரு மெமரிஸாக இன்றைக்கி தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். படபட பட படபடன்னு ஒவ்வொரு வேலையை பண்ணுவேன், எல்லா காரியங்களும் உங்களுக்கு வேகமாக நடக்கும் இன்றைய தினம். ரிஷப ராசி அன்பர்களே, முடியாத காரியத்தையும் முடித்து கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில நேரம் சண்டை, சில நேரம் வருத்தம், சில நேரம் சந்தோஷம், சில நேரம் கோபம், சில நேரம் துக்கம், சில நேரம் ரொம்ப வேகம், இது போன்ற பல்வேறு விஷயம் இன்றைய தினத்தில் இருக்கும். மாற்றி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது சரியாகும். ஒரு 2-3 மணி நேரம் இந்த கோபம் ஆரம்பித்தது, 2 மணி நேரம் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பிரயாணத்தை ரோகிணி நட்சத்திரத்துக்காக தவிர்த்துக்கணும். இன்றைக்கி டிப் டாப்பாக ட்ரெஸ்ஸு போடுவேன், அதே சமயத்தில் பல விஷயங்களை பேசி சாதிக்கிறதாக இருக்கும். அதனால் இன்றைக்கி முடங்கி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறத விட காரியத்தில் இறங்கினா வெற்றிகள் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கவா மற்ற பிரச்சனையில் கலந்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு யதார்த்தமாக ஒரு சில காரியம் பண்ணுவேல் டக்குன்னு அந்த காரியம் நடந்துடும், பணவரவுகள் கூடி வரும், வேண்டின விஷயங்கள் நடக்கும். இறைவா என்னை காப்பாற்றிட்டேன், எத்தனையோ பிரச்சனைகளை நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன், நீ தான் துணைன்னு வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்யக்கூடிய தினமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்திற்கு வாழ்க்க அனுகூல்யம், சாயந்தரத்துக்கு மேலே மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல தெய்வீக வழிபாடு பண்ணுவேன். முக்கியஸ்தரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருள் மற்றவா கண்ணில் படாத மாதிரி வச்சுக்கிறது நல்லது. அது நமக்கு உபயோகமான பொருள், காஸ்ட்லியான பொருள், ரொம்ப எக்ஸ்பென்சிவானதாக இருந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். இன்றைய தினத்தில் ஷேர் மார்க்கெட், பணம் சம்பந்தமான, சிட்ஃபண்ட் சம்பந்தமாக, ஃபினான்ஸ் சம்பந்தமாக, அதே போன்று பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய சில எந்த தொழிலாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில். கடக ராசி அன்பர்களே, நல்லது நடக்கும். முயற்சிகள் பல விதத்தில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவா ரொம்ப கவனமாக இருக்கணும். வழுக்கிற இடத்துக்கு போகப்படாது, பிறர் பிரச்சனையில் கலந்து கொள்ளப்படாது, பிறருக்கு அட்வைஸ் சொல்லப்படாது, யோசித்து நீங்கள் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரி, அண்ணா அக்கா வா உங்களுக்கு உதவிகள் செய்வா, நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன பிரச்சனையும் எளிதில் சுலபமாக தீர்த்துருவேன், வெளியில் ஒன்று பேசுவேன், மனசுக்குள்ளே ஒன்று நினைப்பேன், அப்படி நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பல நேரங்களில் ஜெயிக்கும். சே, பாசம் வைக்கிறதே தப்பு சார், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இருந்தாலும் அவளை எனக்கு பிடிச்சது இப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள்லாம் இந்த தினத்தில் இருந்துட்டுருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் கடகராசி நேயர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, யதார்த்தமாக பேசுவேல் சிரிப்பேல் பல காரியத்தை எடுத்து முடிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டுருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மற்றவா முடிக்க முடியாத சில காரியத்தை நீங்கள் பேசி ஜெயிக்கக்கூடிய, ரோடு கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கோம், ஜேவி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல புது வேலைகள்லாம் வந்து குவியக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். தொழில் அதிபர்கள்ட்ட உட்காந்து பேசுவேல் மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டுருக்கவா, மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஆங்கராக இருந்துட்டுருக்குவா, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம். கன்னி ராசி நண்பர்களே, தந்தையார் செய்த வேலைகள், பூர்வீக சொத்து, பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து நீங்கள் நிறைய பேசக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவா, அப்பா வழி சொந்தங்களில் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை கொடுக்கும். குலதெய்வத்தை வேண்டின்னு நீங்கள் இன்றைக்கி எந்த காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு சாதகமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குன நாளாக இன்றைய தினம் உண்டு. யதார்த்தமாக பேசி சிரித்து பல காரியத்தை சாதிக்கக்கூடியதாக, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதிர்ஷ்ட பொருட்கள் வாங்கிறதுக்கு, ஒரு மோதிரம் வாங்கிறது, நகை வாங்கிறது, செயின் வாங்கிறது, கம்ப்யூட்டர் வாங்கிறது, தொழிலுக்கு தேவையான ஒரு உபகரணங்கள், இது ரொம்ப முக்கியம் இந்த தொழிலுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருள் வந்து பழசை கொடுத்து புதுசு வாங்கிறது, வாகனத்தை வாங்கிறது, குழந்தைகளுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான விஷயங்கள் வாங்கிறதுலாம் இன்றைக்கி ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் சில பிரச்சனைகளை ரொம்ப அழகாக சமாளிச்சிருவேன்.
இத்தனை நாள் இருந்த கவலைகள் போயிடும். கணவன் மனைவிக்குள்ள சில பேச்சுவார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக மற்றவாளை குத்தி பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி நண்பர்களே, வெகுநாள நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள்லாம் சட்டு நடக்கும். இருப்பினும் சுவாதி நட்சத்திரத்துக்காக கவனமாக இருக்கணும். கோபித்து கொள்றத தவிர்த்துக்கிறது நல்லது. பிறருடைய பிரச்சனைகள்லாம் போகப்படாது. ஜாமீன் கையெழுத்து போடப்படாது. மற்றவாள்கிட்ட ஒரு பொருளை எடுத்து கொடுக்க காசு தெரில, அப்போ நீயே தேடிக்கோன்னு விட்டுடணும். இல்லை காசு தெரில, இதான் இங்கே ஒரே நிமிஷம் தேடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்து கொடுத்தா இவ தான் ஜோப்லேருந்து எடுத்து கீழே போட்டு நமக்கு எடுத்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லதை நினச்சி கெட்ட பேர் வரத்துக்குன்னு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் எதுக்கு அவள் தேடிக்கிட்டோம், ஏதோ இருந்ததுன்னா தேடிக்கோங்க, நான் வேணால் இங்கே நிற்கிறேங்கிற மாதிரி இருந்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு நாள் ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் ஹெல்ப்பில் கூட கெட்ட பேர் வரப்படாது. கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் இரும்பு சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஸ்கிராப்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அழகுக்கலை நிபுணராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து யோசித்து செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒன்றுமே இல்லை, இதுக்கு போய் இவ்வளோ யோசிக்கிறோமேங்கிற மாதிரி அந்த காரியத்தை கடந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஹோம் தியேட்டர், வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலை, எலக்ட்ரானிக் சம்மந்தமான வேலை, ப்ளம்பிங் சம்மந்தமான வேலை, விட்டு போன ரொம்ப நாளாக இல்லாத வேலைகள்லாம் இன்றைக்கி எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி ரொம்ப சூடாக இருந்துட்டுருக்கு. ஒரு ஏசி வாங்கணும், ஃபேன் வாங்கணும், ஒரு ஏர்கூலர் வாங்கணும்னு சொல்லி அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புது துணி புதிய பொருட்கள் வாங்குறதுல மகிழ்ச்சி அடைவீங்க இன்றைய தினம். தனுசு ராசி நேயர்களே, நல்ல உழைப்புக்குண்டான நல்ல காலங்கள். கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை விட்டுறப்படாது. வேலைவாய்ப்பு கூடி வரும். இந்த தினத்தில் பேச்சில் சில சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவாளுடைய பிரச்சனையில் கலந்து கொள்வாதீங்க. ரொம்ப நாளாக இருந்த உடல் உபாதைகள் திருப்பி அக்ரிவேட் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். தூக்கமே வரதில்லை சார், உடம்பு என்னமோ தெரில, ஒத்த தலைவலியாக இருந்துருக்கு, காய்ச்சலாக இருந்துருக்கு, சளி பிடிச்சிருந்தால் போகவே மாட்டேங்கிறது, எனக்கு இது வரப்படாது, வந்ததுன்னா அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெரிடிட்டி ப்ராப்ளம் இல்லை உங்களுக்குண்டான சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் அது சம்மந்தமான சில கவலைகள்லாம் அப்படி எதையும் கவலைப்பட வேண்டாம். சரியான மருத்துவரை பார்த்துக்கிறதும் இறைவனை வேண்டிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடியதாக. மறைமுக நேர்முக எதிரிகள் இருப்பாங்க. இன்றைக்கி கிரகநிலைகள் மற்றவாளை நம்பி பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது. வேகமாக இருக்கிறவா நீங்கள் வேணால் ஒரு ரவுண்டு வந்து பாருங்கள் வீலிங் பண்ணுறேன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் ஆகவே ஆகாது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, நல்ல காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. பிடித்தமான வாழை சந்திப்பில் இடமாற்ற மன மகிழ்ச்சியை தரும். போன இடத்துல விடவே மாட்டா. அது என்னென்னா அப்பா அம்மா நம்மளுடைய சித்தப்பா இந்த மாதிரி நிறைய புராணங்களை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு இடத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் எப்படி இது பண்ணுறதுனே தெரில. இப்படி ஒரு பத்து நிமிஷமாக இன்றைய தினத்தில் மாறும். கொஞ்சம் லேட்டாகும். பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவா சில விஷயங்களை சொல்லும்போது கேட்குறதுக்கும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பார்க்கு அல்லது ஏதேனும் ஒரு விசேஷமான இடம், ஒரு மாலுக்கு, இந்த மாதிரி என்டர்டெயின்க்காக அப்படி போயிட்டு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. புது ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். புது விஷயங்கள் வாங்கி கல்றதெல்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்குது. கிஃப்ட்டு வருவில் இன்றைக்கி கிஃப்ட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கும்பராசி அன்பர்களே, நல்லது நடக்கும். ஏதேனும் ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளை வேல்யூபிளாக வச்சுக்கணும். அதே மாதிரி சேர்த்து வைக்கிறது நல்லது. இப்போ தெரியாது அப்படின்னு பெரியவங்க சொல்லும்போது உண்மைதான் அது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேமித்து வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறும். மருந்துகள் புதுசாக வாங்கிறது, அதே மாதிரி டாக்டர் சொன்னக்கூடிய சில விஷயங்கள்லாம் எடுத்து கடைபிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு பல யோசனைகள் பண்ணுவீங்க. முக்கிய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் போட்டு வச்ச ஐடியா அப்படியே ஒவ்வொன்றா நடைபெறக்கூடியதாக இருந்துருக்கும். முந்தி எல்லாத்தையும் சொல்லலாம் இப்போ சொல்ல முடியலையேன்ற எண்ணங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். எழுத்து பண்ணி ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே போன்று கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி பிரயாண அலைச்சல்கள் இருந்துட்டுருக்கும். சில விஷயங்களை நினைத்து கொஞ்சம் கோவிச்சு போய் கொஞ்சம் நேரம் இன்றைய தினத்தில் சில முடிவுகள் எடுக்கிறத பற்றி யோசிப்பீங்க. சில நேரங்கள் பார்த்துட்டிங்கன்னா பல விதமான யோசனைகள் மனசில் வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கும். எண்ணற்ற பல காரியங்களை எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்து வச்ச காரியங்கள் வெற்றிகரமாக இருந்துகிட்ருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் நல்லது செய்ய போக கெட்டது வரும்.
இன்றைக்கி ஒரு காரியத்துக்காக உபயோகத்துக்காக ஒருத்தருக்கு சில ஹெல்ப் பண்ணுவேன். எனக்காக ஹெல்ப் பண்ணல, ஆக்சுவலி ஏதோ நீங்கள் மற்றது மற்ற வேலை இருக்கும் அதனால் இந்த வேலையும் சேர்த்து பண்ணுறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லுவாள். சார் என்னடா இது, மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்ற பல குழப்பங்கள் அப்பப்போ உங்கள் மனசில் வந்து தீரக்கூடியதாக இருந்து கொஞ்ச நேரம் தனிமையாக உட்காந்துக்கலாமா, கொஞ்ச நேரம் சுவாமிகிட்ட போய் உட்காந்துக்கலாமனு பல யோசனைகளும் மனசில் வரும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி யதார்த்தமாக சில கேள்வி பதில்கள் தான் இன்றைக்கி நிறையா பேர் நம்மளை பார்த்து கேட்க, அந்த கேள்விக்குண்டான பதில்கள் நம்ம பார்க்க போகிறோம். சார் பொதுவாக வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்தங்கிற சிறப்பாக இல்லை சூரிய உதயத்தப்போ அவங்க வந்து விளக்கேற்றுறது சிறப்பாக அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்ம முகூர்த்த தீபம்ங்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதாவது பிரம்ம முகூர்த்த தீபம்னா ரொம்ப நேரத்தை அந்த பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முகூர்த்தம் ரொம்பவுமே சிறப்பான முகூர்த்தம்னு சொல்லுவா. அந்த நேரத்தில் தான் நம்ம வாசலில் வந்து கோலம் போடுறது. அதே போன்று பார்த்துட்டோம்னா விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். எப்பவுமே காற்றால் விளக்கு வாசலில் ஏற்றணுமா, சாயந்தரம் ரெண்டு நேரமும் விளக்கேற்றுறது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டு வாசலில் மாட்டு சாணம் வைக்கிறது அது உத்தமமான விஷயங்கள். அடுத்தது வீட்டில் வந்து பார்த்துட்டோம்னா வாசலில் வந்து நாங்கள் டிசைன் டிசைனாக சில பூக்கள்லாம் மாட்டிருக்கோம், அப்படி பண்ணப்படாது. வாசல் காலில் துவாரபாலகர்னு சொல்லுவோம், எப்படி கோயிலில் இருக்காங்களோ அதே மாதிரி வீட்டு முன்னாடியும் இருப்பாங்க. அதனால் நமக்கு அப்படி போடுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. நம்ம கோயிலில் சுவாமிக்கு போட்ட மாலை எடுத்து தாராளமாக போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வீட்டு வாசலுக்கு நேராக செருப்பு விடலாமா, 100% விடவே கூடாது. வீட்டினுடைய சைடில் வச்சுக்கலாம். உங்கள் வீடு வாசல் வந்து கிழக்க பார்த்து இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈசான்ய மூலையில் செருப்பு விடுறதை தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா கிழக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா வட கிழக்கில் செருப்பு விடப்படாது, அது ஈசான்ய மூலை. நிறைய வீடு பார்த்திங்கன்னா கிழக்கை பார்த்துருக்கு, வந்த கெஸ்டெல்லாம் செருப்பு அந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வாசல்னு நினைப்பாங்க. ஏன்னா உச்ச வாசல்னு சொல்லுவாங்க, வட கிழக்கில் உங்களுக்கு உச்ச வாசல் இருக்கும், அந்த இடத்துல லெஃப்டில் வந்து செருப்பு விடுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. வெயிட்டு போடுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அது மாதிரி வாகனங்களை நிறுத்துறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது வீட்டில் பூஜா ரூமில் மணி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. தொழில் ஸ்தாபனங்களில் தாராளமாக வைத்து கொள்ளலாம். விளக்கேற்றுறது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருந்தால் அது நல்லது. அகண்டா தீபம்னு பேர் அதுக்கு. அதாவது அணையவே அணையாது நம்ம வந்து எண்ணெய் நெய்யை மட்டும் ஊற்றிகிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைனா காலையிலையும் மாலையிலையும் இரண்டு வேளை நம்ம வந்து விளக்கேற்றணும். இந்த விளக்கு திரி போடும்போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விளக்கு திரியை பஞ்சு திரியாக போடணும். எடுத்து திரித்து அதுக்கப்புறம் தான் திரியாக போடணும். இது ரொம்ப கவனம். விளக்குக்கு வந்து பொட்டு வச்சுக்கணும். அதுமாதிரி புஷ்பங்கள் எரியப்படாது, விளக்கில் ஏற்றுற புஷ்பங்கள் எரியப்படாது. ஊதி அணைக்கக்கூடாது, திரியை வந்து இறக்கி விட்டுடணும். அதுதான் சிறப்புன்னு சொல்லுவா. அந்த காலத்தில் ஒரு சொட்டு பால் விட்டு இறக்கி விடுவா, அதே மாதிரி கையில் எப்படி அணைப்பா அப்படி தான் பண்ணுவாள். வாயில் ஊதி அணைக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. 6 ஒருக்கா வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. வீட்டில் பால் காய்ச்சும்போது தினந்தோறும் அது ஒரு சின்ன பிரச்சனைதான், எப்படி பால் காய்ச்சறது, எப்படி அந்த எந்த இடத்துல பொங்கிறது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் தினந்தோறுமே அந்த மாதிரி பிரசனம் பார்க்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம டெய்லி பால் காய்ச்சினதுக்கப்புறம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டெய்லி சாப்பாடு வீட்டில் பண்ணும்போது ஒரு பொடி அரிசி எடுத்து தனியாக வச்சுட்டு அது கோசாலைக்கோ இல்லை பாடசாலைக்கோ கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பு. யார் முடியலையோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. வருஷத்துக்கு ஒரு முறை யாருக்காவது மருத்துவ உதவிகள் பண்ணணும், யாருக்காவது படிப்புக்கு உதவி பண்ணணும். வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம வந்து பில்வம் போன்ற புண்ணிய விருட்சத்தை வந்து நடுறது ரொம்பவுமே சிறப்பு. குலதெய்வ கோயிலுக்கு 6 ஒரு முறை கண்டிப்பாக போகணும். வெளிநாட்டிலே இருந்தால் கூட 6 ஒரு முறை கண்டிப்பாக விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குலதெய்வ கோயிலில் ஏதேனும் கட்டுமான பண்ணி கும்பாபிஷேகம் விசேஷ ஆராதனை நடக்குதுன்னா 100% நீங்கள் வந்து கலந்து கொள்ளே ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச ஏதேனும் ஸ்பான்சரால் ஏதேனும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில் அல்லது அந்த கிராம கோயிலில் ஏதேனும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது தான் ரொம்பவுமே நல்லது. கொடி மரத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் வெளியூர் எங்கேயும் போகப்படாது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விசேஷ தண்ணிக்கு கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருந்தே ஆகணும். இப்படி அந்த முறைகளை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. பெரியவங்க கடைபிடித்த விஷயம் நான் எதுக்கு கடைபிடிக்கணும்னு விடப்படாது. திதிகள் பண்ணும்போது அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி இருந்தால் ஒரே நேரத்தில் அவளுக்கு பண்ணிக்கலாம். வெவ்வேறு நாட்கள் இருந்தாலும் ஒரே நாள் அப்படிலாம் பண்ணப்படாது. அவளுக்கு ஸ்ரத்தையாக பக்தியாக செய்யக்கூடிய காரியங்களை அந்தந்த திதிகளில் பண்ணுறது தான் ரொம்பவுமே நல்லது. வீட்டில் பூஜை பண்ணக்கூடியவா அதேமாரி உங்களுக்குன்னு எடுத்து சொல்லக்கூடியவா உங்களுக்கு குரு போன்றவர்கள், அதனால் அவர்கள் தெய்வஜர்கள்னு சொல்லுவாள். அதாவது இறைவனுடைய இந்த நல்ல விஷயத்தை எடுத்து சொல்கிறார், அதனால் அவாட்ட ரெஸ்பெக்டாக இருந்தால் அவளுக்கு குரு தட்சிணை கொடுத்து வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி குழந்தைகளை டெய்லி தீபம் ஏற்ற வைக்கிறது, சுவாமியை நமஸ்காரம் பண்ண வைக்கிறது, சரஸ்வதி அம்பாவை பிரார்த்தனை பண்ண வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம். வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருந்தால் கண்டிப்பாக ராகு கேது தோஷம் நிவர்த்தி பண்ணிக்கிறதும், பிரசித்தி பெற்ற
திருநாகேஸ்வரம் காளஹஸ்தி போயிட்டு வர்றதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். உங்கள் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு நீங்கள் எப்போவுமே தினந்தோறும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதே போன்று வீட்டில் வந்து சில கெட்ட விஷயங்களை பேசுகிறத தவிர்த்துக்கணும். சாயந்தர நேரத்தில் வீட்டுக்கு ஆகாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்களை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சுவாமி நாமம் காலையில் லலிதா சாஸ்திரநாமம் விஷ்ணு சாஸ்திரநாமம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை திருவம்பாவையெல்லாம் காலையில் போட்டு வரலாம். சாயந்தர நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் முருகப்பெருமானுடைய நாமங்கள் அதே போன்று பார்த்துட்டோம்னா நிறைய ஸ்லோகங்கள்லாம் கேட்குறதும் ரொம்ப நல்ல பலன்களை. வாரத்தில் ஒரு முறையாவது திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப அவசியமாக இருந்துட்டுருக்கும். அது உங்களுடைய கிழமைகள் பார்த்து எடுத்துக்கலாம். அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி எடுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு கணவன் மனைவி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இப்படி பல்வேறு விதமான வீட்டில் வழிபடக்கூடிய முறைகள் அல்லது விட்டு போனது இப்படி இல்லை சார் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் மாறிடுச்சு, முந்தியெல்லாம் இந்த கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டுருப்பேன், திருப்பதிக்கு ரெகுலராக போயிட்டுருப்பேன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம நல்ல காலத்தில் செய்த விஷயங்களை கடைபிடித்தாலே வாழ்க்கையில் பெருமளவு மாற்றங்களை கொடுக்கும். நம்மளுடைய ஸ்ரீயந்திரம் வகுப்பில் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அஸ்ட்ராலஜி பிரசன்ன வகுப்பு நடக்கிறது, நிறையா பேர் கேட்குறீங்க, ஆண் பெண் இருபாலனரும் சேர்ந்து படிக்கலாம். சின்ன சின்ன பிரசன்னம் வெறும் 2 டேஸ் பிரசன்ன வகுப்பு தான், இதில் கலந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.